இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை விடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக சிம்மராசி சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்கள் வழக்கத்தை விட அதிக பணிகளை மேற்கொள்ள நேரும் இதனால் குடும்பத்திற்கென அதிக நேரம் ஒதுக்க இயலாமல் போகலாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை தேட உகந்த மாதமாகும் விருந்து விசேஷங்கள் என பணம் செலவு செய்ய நேரும் சொத்து அல்லது பத்திரம் சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் பள்ளி கல்வி மாணவர்கள் மனதில் பதட்ட நிலை இருக்கும் மாணவர்கள் அதிக முயற்சியுடனும் கவனமுடனும் படிக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் காதல் உறவில் உள்ளவர்கள் தாங்கள் காதல் துணையும் அவரின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவை பேண இயலும் திருமணமான தம்பதிகள் இடையே ஒற்றுமை நீடிக்கும் அதிக பணிகள் காரணமாக உங்களால் குடும்பத்திற்கென அதிக நேரத்தை ஒதுக்க இயலாமல் போகலாம் மூத்த உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை அளிக்காது இந்த மாதம் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக சேமித்து வைத்திருக்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்வீர்கள் வீடு மராமாத்து பணிக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் காதுகுத்து மஞ்சள் நீராட்டு விழா போன்ற சுபகாரியங்களுக்காக விரயங்கள் ஏற்படலாம் சுபகாரியங்கள் என்றாலும் பணம் பற்றிய சில பதட்ட நிலை இருக்கும் பிறருக்கு கடன் அளிக்கும் விஷயத்தில் கவனமாகவும் இருக்கவும் கடன் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் தங்களின் சிறப்பான செயல்திறன் காரணமாக பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்கள் தங்களின் எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள் வங்கித் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிட்டும் தொழில் செய்யும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் தாங்கள் தொழிலில் வழக்கத்தை விட சிறிது அதிக போட்டியாளர்களை சந்திப்பார்கள் என்றாலும் சூழ்நிலையை சமாளிக்கவும் செய்வார்கள் ஒளி ஊடகங்களில் தொழில் செய்பவர் என்றால் நீங்கள் உறுதியான வெற்றியையும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான முதலீடுகள் எதையும் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது முதலீடு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் வழக்கத்தை விட பணிகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் கூடும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டிய பரபரப்பு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் நீங்கள் சிறந்த முறையில் சூழ்நிலையை கையாள்வீர்கள் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் ஆதாயமும் காண்பீர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பயணங்கள் மூலம் நீங்கள் லாபம் பெற்று தொழிலில் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்கும் பெரிய அளவிலான உபாதைகள் உங்களை வருத்தாது உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்க வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் காத்துக்கொள்ளலாம் உங்கள் தாயின் உடல் அக்கறை தேவை சிம்மராசி மாணவ மாணவியர்கள் இந்த மாதம் சிறந்த முறையில் கல்வி பயில்வார்கள் சட்டம் மற்றும் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் தங்கள் எதிர்கால தொழிலில் முன்னேற்றம் காணும் வகையில் பல விஷயங்களை பயின்று சிறப்பாக செயலாற்றி படிப்பில் வெற்றியும் காண்பார்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் வாய்ப்பும் உள்ளது மனதை ஒருமுகப்படுத்தி பயில வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் ஆனாலும் உடனே சுதாரித்துக்கொண்டு பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இந்த மாதம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரே ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது அரசியல் துறையினருக்கு திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு கிடைக்கும் இந்த மாதம் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள் அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் பொருளாதார உயர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவார்கள் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்பு மாறும் மன நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் வருகை இருக்கும் தாய் உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள் இந்த மாதம் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் செலவுகள் இருக்கும் பணவரத்து திருப்தி தரும் உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள் பேச்சு திறமை கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்களது பேச்சுத் திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவார்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களது செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பார்கள் கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கான சுப நாட்கள் எட்டு பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு பதினாலு பதினாறு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகும் உங்களுக்கான பரிகாரம் புதன் பூஜை செய்யவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்